இவளது கழுத்தில் உள்ள கருமை மற்றும் சுருக்கங்கள் மறைந்து சர்மம் இறுக்கமடையவும் மென்மையாகவும் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஆறு வகையான மாஸ்க் பற்றித்தான் நான் இன்று பார்க்க இருக்கிறோம். அதுவும் இந்த மாஸ்க் வகைகளை நீங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கும் பொருட்களை கொண்டே எளிய முறையில் தயார் செய்து விடலாம். பெரும்பாலான பெண்கள் முகத்திற்கு மட்டுமே அதிக அளவில் சர்ம பாதுகாப்பு வேலைகள் செய்கின்றனர். நிறைய பெண்கள் தங்களது கழுத்தை பராமரிக்க மறந்து விடுகின்றனர். முகத்தை விட அதிகமாய் கழுத்தில் தான் நிறைய வியர்வை தங்குகிறது மற்றும் நகை அணிகலன் அணியும் போது நிறைய சர்ம பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே முகத்தை காட்டிலும் கழுத்திற்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி வாருங்கள், இனி கழுத்தில் உள்ள கருமை மற்றும் சுருக்கங்கள் மறைய வீட்டில் இருந்தபடியே மாஸ்க்களை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்பதற்கு முன், நீங்கள் இதுவரை தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவராக இருந்தால் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். எலுமிச்சை மற்றும் பேக்கிங் பவுடர். கழுத்தில் ஏற்படும் சுருக்கத்தை சரி செய்ய எலுமிச்சை மற்றும் பேக்கிங் பவுடர் ஒரு நல்ல காம்பினேஷன். எலுமிச்சை பிளீச்சிங் ஏஜென்டாக பயனளிப்பதால் உங்களது கழுத்து பகுதி நன்கு பொலிவடையும் மற்றும் பேக்கிங் பவுடர் உங்களது கழுத்து பகுதி சருமத்தை சுருக்கமடையாமல் இறுக்கமாக வைக்கவும் உதவுகிறது. தக்காளி மற்றும் எலுமிச்சை மாஸ்க். தக்காளி இங்கு பிளீச்சிங் ஏஜென்டாக இருந்து உங்களது கழுத்தில் ஏற்படும் கருப்பு கோடுகளை அகற்றி வெண்மையடைய உதவுகிறது. தக்காளி ஜூஸ் உங்களது கழுத்தில் நன்கு தேய்த்து கழுவிய பின்பு எலுமிச்சை ஜூஸை அதே போல் பயன்படுத்தவும். பின்பு நீங்கள் இந்த மாஸ்கை கழுத்து பகுதியில் உபயோகப்படுத்தி 20 நிமிடம் கழித்து தூய்மையான நீரில் கழுத்தை கழுவினால் சர்மம் மென்மையடையும். வெள்ளரி மற்றும் தக்காளி. வெள்ளரியையும் தக்காளியையும் நன்கு அரைத்துக் கொள்ளவும். பின்பு அதை கழுத்தில் மாஸ்க் போடவும். இது உங்களது கழுத்து பகுதி சர்மத்தை இறுக்கமடைய உதவுகிறது. உங்கள் மேனி வெண்மையடைய விரும்பினால் இதோடு நீங்கள் எலுமிச்சையையும் சேர்த்துக் கொள்ளலாம். வால்நட் மாஸ்க். உங்களது கழுத்து பகுதியில் தங்கும் இருந்த செல்களை அகற்ற இந்த வால்நட் மாஸ்க் பயன்படுத்தலாம் மற்றும் வால்நட்டில் உள்ள வைட்டமின் இ உங்களது கழுத்து பகுதி சர்மத்தை மிருதுவாக்கிட உதவுகிறது. பாதாம் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை. கழுத்து பகுதி சர்மத்திற்கு இந்த பாதாம் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை மாஸ்க் மிகவும் நல்லதாகும். ஏனெனில் பாதாமில் இருக்கும் வைட்டமின் இ இயற்கையானதாகும். இதோடு ஆலிவ் எண்ணெய் மற்றும் சிறிதளவு எலுமிச்சை சேர்த்து பயன்படுத்துவது ஒரு நல்ல காம்பினேஷன் ஆகும். அரிசி தண்ணீர். உங்களது கழுத்தில் இருக்கும் கருமை அகல வேண்டுமெனில் அரிசி தண்ணீரை பயன்படுத்துங்கள். இது நல்ல பயன் தரும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.